அருண் மெமோரியல் ட்ராஃபி செகண்ட் நாக் அவுட் என்ஐசிசி விசஸ் தயனூர் அவங்களுக்கு தான் மேட்ச். என்ஐசிசி பார்த்தீங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் விஜய், நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்திகேயன். மோனிஸ் ஓப்பன் தி அட்டாக். ஃபர்ஸ்ட் பால் வித்து கொடுத்துருக்காருங்க, நல்ல ஷாட். ஃபர்ஸ்ட் பாலே மிடில் ஆஃப் தி பேட், நல்ல கான்ஃபிடன்ஸ் விஜய் பேட்டில் இருந்து. பாயிண்டில் 4 எக்ஸலண்ட் டெலிவரி, கொஞ்சம் குயிக்கராக இருந்துச்சு இதில், இல்லைன்னா இதுவும் பவுண்ட்ரி போயிருக்கும். வித்து கொடுத்துருக்காருங்க, பட் சரியாக கனெக்ஷன் இல்லை, ஸ்லைஸ் பண்ணி விட்ருக்காரு. கல்லில் 2 ரன்ஸ், நல்ல ரன்னிங். நல்ல பாலுங்க, பால் பவுண்ட்ரி போனதுக்கப்புறம் எக்ஸலண்ட்டாக கம்பேக் பண்ணியிருக்காரு. ஓ, இந்த பால் வித்து தான், எக்ஸ்ட்ரா கவரில் பால் பறந்துருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸ் ஆடி இருக்காரு. டாட் பால் நல்ல பால், நல்ல ஷாட், ஹைட்டு போயிருக்கு. கேட்சுக்கான சான்ஸ், முன்னாடியே குத்தியிருக்கு. 2 ரன்ஸ், ஒரு ஓவருக்கு 8 ரன் ஆடி இருக்காங்க. விக்கெட் எதுவும் இல்லை. பவுலிங்கில் அபி, எக்ஸலண்ட் டெலிவரி. டாட் பால் கேட்சுங்க, ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்காரு. கையிலேயே இந்த கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. பால் கொஞ்சம் குயிக்கு எடுத்துருக்கலாம், பட் நேருக்கு நேராக தான் வந்துச்சு. ஓன்சர் பால் தூக்கி விட்டுருக்காரு. இதுவும் கேட்சா, கேட்ச் தான் போயிருக்கு, மறுபடியும் மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கார்த்திகேயன் அவருக்கு 2 கேட்ச் ட்ராப்பு. அடுத்தடுத்த பால் எக்ஸ்பென்ஸாக இருக்குமான்னு சொல்லி பார்க்கலாம். பட் இங்கே விஜய் எக்ஸ்ட்ரா கவரில் சூப்பரான ஷாட்டுங்க. பவுண்ட்ரி வித்து கொடுத்துருக்காரு, நல்ல ஷாட்டுங்க. அழகாக தூக்கி விட்டுருக்காரு, பட் பால் பவுண்ட்ரி போகுமான்னு தான் பார்க்கணும். போகலை, ஸ்டாப் ஆகிருக்கு. பட் ஒரு எக்ஸலண்ட் ஷாட், பவுண்ட்ரி போகலை அப்படின்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 2 ரன்ஸ், ஃபுல்லார் லென்த், நல்ல டிரைவிங், நல்ல ஸ்டாப் அங்கே. பிளேயில் பார்த்தர்லா பிடிச்சி அடிச்சிருக்காரு. ஓ, மேபி த்ரோ நேராக வந்திருந்தால் ரன் அவுட்டாக இருந்திருக்கு, கொஞ்சம் வைடாக போயிடுச்சு. 2 ஓவருக்கு 15 ரன், விக்கெட் எதுவும் இல்லை. பவுலிங்கில் சுதாகர், ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் சைட், ஃபுல்லர் லென்த். இன்னுமே கார்த்திக் அவர் பேட்டில் சரியாக கனெக்ட் ஆகவே இல்லை. அம்பையரங்க நோ பால் கொடுத்துருக்காரு, ஃபுல் டாஸாக வந்திருக்கு. நல்ல ஷாட், கிளியர் பண்ணியிருப்பாரா, கொஞ்சம் டவுட்டு தாங்க. கையிலேயே போயிருக்கு, ஸ்லிப் ஆயிடுச்சு. அபி இப்போ தான் பவுலிங் போட்டு போனார், கையில் விழுந்த கேட்ச். பட் அங்கே அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காரு. ஃப்ரீ ஹிட் பால், இதுவும் ஃபுல் டாஸ் தான், ஹைட்டு போயிருக்கு. கேட்ச் எடுக்கல, ஒன் பிச்சில் சேவ் பண்ணியிருக்காங்க. 2 ரன்ஸ், எக்ஸலண்ட் டெலிவரி, ஃபுல்லர் லென்த், ஃப்ரண்ட்லி ஆடிட்டு ஒரு சிங்கிள். நல்ல ஷாட்டுங்க, லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. மறுபடியும் கவர்ஸில் சிங்கிள் மட்டும்தான். லாங் ஆஃபில் சிங்கிள், சின்ன மிஸ்ஃபீல்டிங். 2 ரன்ஸ், நல்ல ரன்னிங். 3 ஓவருக்கு 23, இதுவரைக்கும் விக்கெட் ஏது இல்லை. பவுலிங்கில் சரவணன், ஒயிட் பால் ஃப்ரீயாக போயிருக்குங்க. தீர்மன் கையில் பட்டு போயிருக்கு, இருந்தாலும் அங்கே பவுண்ட்ரி போயிருக்கு. இது ஒரு ஃப்ரீ ரன்ஸ், ஒயிட் ப்ளஸ் 4. எக்ஸலண்ட் ஷாட், இன்சைடு அவுட்டு தான், பட் இதுவும் கேட்ச் தான் போயிருக்கு. கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க, 2வது கேட்ச் ட்ராப். நல்ல பால், நல்ல பேட்டிங் கார்த்திக். டைரக்டாக இருந்தால் இப்பவும் அவுட்டு தான். 3வது லைஃப், ஓடி ஓடியே டயர்டாயிருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பாலுங்க, ஃப்ளோர் லென்த், லாங் ஆன்ல ஒரு சிங்கிள் மட்டும்தான். நல்ல ஷாட்டுங்க, தூக்கி அடிச்சிருக்காரு விஜய்.
ஸ்லாட்லேயே இருந்த பால் 6 ரன்கள், டீப் மிட் விக்கெட்டில் முதல் 6. லெக் சைட் பால் தவறான பால், பட் சரியாக ஆடலை, டாட் பால். நல்ல பாலுங்க, நல்ல கம்பேக், டாட் பால். 4 ஓவருக்கு 38, இது வரைக்கும் விக்கெட் எதுவும் இல்லை. பவுலிங்கில் நவீன் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே கார்த்திக் எங்கே வேணாலும் ஆடி இருக்கலாம், ஆஃப் சைடு ஆட போய் லாங் ஆனில் சிங்கிள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. இதுவும் ஃபுல் டாஸ் கவர்ஸில் தூக்கி அடிச்சிருக்காரு விஜய், பட் சேஃபாக லேண்ட் ஆயிருக்கு. 1 பிச்சில் ஃபீல்டர் கையில், சிங்கிள் மட்டும்தான். இதுவும் ஃபுல் டாஸ் தாங்க, மிஸ் பண்ணியிருக்காரு. பேட்ரு பாய் போல்டாயிருக்கு, ரிப்ளேயில் பார்க்கலாம். ஃபுல் டாஸ் பால் இன்சைட் எஜ் ஆகி ஸ்டெம்பில் விழுந்திருக்கு, தவறான பால் தான். பட் அவருக்கு லக்கு இருக்குது, அதனால் ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுபாஷ், நல்ல பாலுங்க. யார்கர் லென்த் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர், டாட் பால். ஃபுல் டாஸ் இங்கே சுபாஷ் மிஸ் பண்ணியிருக்காரா இல்லை யூஸ் பண்ணியிருக்காரான்னு சொல்லி பார்க்கலாம். இதுவும் நோ பால் தான், நோ பால் பிளஸ் 6, 7 ரன்கள் வந்திருக்கு. ஃபுல்லாக லென்த் ஃப்ரீ ஷாட்டுக்கான முயற்சியான இது ஃப்ரீ ஹிட், ட்ரில் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபீல்டர் கையில், ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஃபுல் டாஸ் ஸ்லைஸ் பண்ணி விட்ருக்காரு ஸ்கொயர் லெக்கில், பட் அங்கே நேராக ஃபீல்டர் கிட்ட தான் போயிருக்கு. 2 ரன்ஸ் 5 ஓவருக்கு 50 ரன் ரேட், 10 மெயின்டைன் பண்ணுறாங்க. மறுபடியும் அபி பவுலிங்கில் லெக் ஸ்டெம்புக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, பட் வைடு போயிருக்கு. எக்ஸ்ட்ரா ரன்ஸ், நல்ல பவுலுங்க. அவுட் சைட் ஆஃப் தி ஸ்டம்ப், லாங் ஆன்ல ஆடி இருக்காரு, சிங்கிள். அகைன் லெக் சைட் வைட், நல்ல பாலுங்க. லாங் ஆன் 2 ரன்ஸ், அகைன் ஃபுல்லர் லென்த் தான். திரும்பவும் லாங் ஆனில் ஆடி இருக்காரு, பட் அங்கே சின்ன மிஸ்ஃபீல்டிங், கலையில் குத்தி டர்ன் ஆயிடுச்சு. பவுண்ட்ரி ஸ்லேன் டெலிவரிங்க, டாட் பால், ஒரு பவுன்ஸு, நல்ல பால். பாலில் வேரியேஷன், போன பால் பவுன்ஸ், இந்த பால் லோவாக வந்திருக்கு. ஸ்லேன் டெலிவரி ஜஸ்ட் மிஸ்ஸிங்க ஸ்டம்புக்கு மேலே. 6 ஓவருக்கு 59, 1 விக்கெட். லாஸ்ட் 2 ஓவர்ஸ் ஃபுல் டாஸ், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. இங்கே ஆம்பையர் நோ பால் கொடுத்துருக்காரு, நல்ல டேக்கருங்க, சிங்கிள் ஹேண்டில் எடுத்திருக்காரு, பேக்கில் ஃபாலோ பண்ணி பிடிச்சிருக்காருங்க, நல்ல கேட்ச். பட் ஆம்பையர் நோ பால் கொடுத்துருக்காரு. ஃப்ரீ பால், ஸ்லன் டெலிவரி, டாட் பால், நல்ல பாலுங்க. பால் லெக் கட்டர் விட்டுருக்காரு ஸ்ட்ரெயிட்டாக உள்ள. பவுண்டரி மிஸ் ஃபீல்டிங்கில் நிறைய பவுண்டரி கிடச்சிட்டே இருக்கு இங்கே என்ஐசிசிக்கு. ஃபுல் டாஸ் லெக் சைடில் பவுண்டரி, நல்ல பாலுங்க, வரவிட்டு ஆடி இருக்காரு. கவர்ஸில் அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டிங், பவுண்டரி கிடச்சிருக்கு. 4 பவுண்டரி இந்த ஓவரில், நல்ல பாலுங்க, கம்பேக். இது சூப்பரான லேன், சிங்கிள், ஃபுல் டாஸ், ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு பவுண்டரி. நல்ல பாலுங்க, லெக் சைட் காலுக்குள்ளே போட்டிருக்காரு, சிங்கிள். இந்த சிங்கிளோட விஜய் 50 அடிக்கிறாருங்க, நல்ல பேட்டிங். கடைசி லைஃப் அழகாக யூஸ் பண்ணி ஆடி இருக்காரு. இந்த சுபாஷ் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, லெக் சைடில் ஃபீல்டர் கையில் தான்.
ரன் அவுட் ஆகிருக்காருங்க. ஓடி ஓடி டயர்ட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃப்ரெஷப்பாக வருவாங்க. நல்ல ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவரில் வெல் பேட்டிங் சுபாஷ். பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி தான். நல்ல ஷாட்டுங்க. ஃபுல் டாஸ் தூக்கி அடிச்சிருக்காரு, பட் சரியாக கனெக்ஷன் இல்லை. கையில் விழுந்த கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க. சுபாஷ் 2 ரன்ஸ். இந்த தடவை ஃபுல் டாஸ் தான், பட் இந்த டைம் எங்க அடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு. சரியான லாங்கஸ்ட் சிக்ஸ் இங்க லெக் சைட்ல. சுபாஷ் ஆன் ஃபயர். 8 ஓவருக்கு 92 ரன்கள். 93 அடிக்கணும் டார்கெட். ஸ்ட்ரைக்ல ராகுல், நான் ஸ்ட்ரைக்ல கோவிந்த். மணி ஓபன் தி அட்டாக். ஃபர்ஸ்ட் பால் ஹியூஜ் டார்கெட். ஓவருக்கு 10 மேல அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸலன்ட் ஸ்டார்ட். ஃபுல் டாஸ்ங்க. லாங் ஆன் ஒன் பிச்சில் ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் கையில் சிங்கிள். இதுவும் ஃபுல் டாஸ். ஆஃப் சைட் ஸ்ட்ரைட் பண்ணியிருக்காரு, பட் நல்ல ஃபீல்டிங். ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் கிட்டே போயிருக்கு. டாட் பால் இதுவும் ஃபுல் டாஸ் தூக்கி அடிச்சிருக்காரு. இங்கே வேணாலும் ஆடி இருக்கலாம், பட் ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டருக்கே ஆடிட்டாருங்க. பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி போயிருக்கு. மிஸ் ஃபீல்டிங்கில் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. நல்ல ஷாட். ஓ நல்ல ஸ்டாப்புங்க. எக்ஸலன்ட் பவுலிங். ஆர்க்கர் லென்த் வைட் ஆர்க்கர் பர்ஃபெக்டாக போட்டிருக்காரு. ஒரு ஓவருக்கு 5 ரன். விக்கெட் எதுவும் இல்லை. பவுலிங்கில் சுபாஷ் ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் டிரைவ். நல்ல ஃபீல்டிங். 2 ரன்ஸ். ரிவர்ஸ் திரும்பி இருக்காருங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஆடி இருக்கலாம். இதுவும் டாஸ் பால் தான், மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. லெக் சைட் பால் ஜஸ்ட் ஃபைன் லெக்கில் ஃபைனாக தட்டி விட்டுருக்காரு. பவுண்ட்ரி. நல்ல பேட்டிங். ராகுல் தன்னோட அதிரடி ஆட்டத்தை தொடங்கியிருக்காரு. கண்டிப்பாக அதிரடியாக ஆடித்தான் ஆகணும். இந்த பால் லெக் சைட் சிங்கிள். ஃபுல் டாஸுங்க. மறுபடியும் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டருக்கே தான் அடிச்சிருக்காரு. கேப்ல ஆடிந்த அது பவுண்டரி போயிருக்கும். சிங்கிள் ஹைட்டு போயிருக்கும். ஒரு மிஸ் டைம் ஷாட். லீடிங் எட்ஜ் ஆயிருக்கு. பவுலரே வந்திருக்காரு, கையில பட்டு விழுந்திருக்கு. இங்க ஒரு ராகுலுக்கு லக் கிடைச்சிருக்குங்க. யூஸ் பண்ணி ஆடுவாரன்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் மிஸ், ஜம்ப போட்டிருந்தாருன்னா பிடிச்சிருக்கலாம். பட் வந்த ரன்னிங்லயே ட்ரை பண்ணியிருக்காரு. நல்ல ட்ரை. 2 ஓவருக்கு 13 விக்கெட் எது இல்லை. தயனூர் பவுலிங்ல. கார்த்திகேயன் மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பால் எக்ஸலன்ட் டெலிவரி. இது சூப்பரான பாலுங்க. ஃபோர்த் ஸ்டெம்பில் அழகாக இருந்துச்சு, பட் கிரீஸ் நோ பால். இதுவும் சரியாக கனெக்ஷன் இல்லை. ஹேண்டில் பட்டு மேலேறி இருக்கு. நல்ல கேட்ச், பட் இருந்தாலும் இது ஃப்ரீ ஹிட். சிங்கிள். நல்ல ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவர் ஆடி இருக்காரு. ஹைட்டு போயிருக்கு. கேட்சா? கேட்ச் போகல, பட் ஒன் பிச்சில் பிடிச்சிருக்காங்க. 2 ரன்ஸ். நல்ல ஷாட்டுங்க. ஸ்பிளாட்லேயே இருந்த பால் லாங் ஆன்ல. மேக்சிமம் பிக்கஸ்ட் 6 இந்த மேட்ச்ல. நல்ல ஷாட்டுங்க. மறுபடியும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. லீடிங் எஜ் ஆயிருக்கு. கேட்சுக்கான சான்ஸ். கையில் விழுந்து கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல. ரெண்டு டீமுமே கையில் விழுகிற கேட்சை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலாக லைஃப் கிடச்சிக்கிட்டே இருக்கு. நல்ல ஷாட்டுங்க. வர விட்டு ஆடி இருக்காரு. பியூட்டி பேட்டுங்க. மிடில் ஆஃப் தி பேட்டில் பாட்டிருக்கு. பால் நல்ல ஃபாஸ்ட் பவுண்ட்ரி. 3 ஓவருக்கு 30 இவங்களும் ஈக்குவலாக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. பவுலிங்கில் கார்த்திக். ஆக்கர் பால் சிங்கிள். ஃபுல் டாஸ். நல்ல ஷாட்டுங்க.
ரைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸு கிடச்சிருக்கு. இங்கே ராகுல் கிடைக்கிற லைஃப் அழகாக யூஸ் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்காரு. விட்ட ஒரு ஒரு லைஃப்க்கு அப்புறமும் ஏதாவது ஒரு பவுண்ட்ரியோ சிக்ஸோ ஆடிடுறாருங்க. கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போனார்னா கண்டிப்பாக மேட்சை கம்ப்ளீட் பண்ணிடுவார். யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஆகணும் ராகுலுக்கு. பேக் டு பேக் டாட் பால், ஃபுல்லர் லேன், டாஸ் பாலுங்க. ஸ்ட்ரெயிட் ஆடிருக்காரு, டூ ரன்ஸ். நல்ல ஃபீல்டிங், நல்ல பேக்கப். நாலு ஓவருக்கு 40, இன்னும் நாலு ஓவருக்கு 53 தான் ஆடணும். ஃபுல் டாஸ் சரியா, கனெக்ஷன் இருக்கா, தாண்டி இருக்குங்க. மிட் விக்கெட்ல 6 ரன்கள், நல்ல ஷாட். ஆஃப் சைட் ஃபுல்லர் லென்த்தில் ரெண்டு ஃபீல்டருக்கு கேப்பில் போயிருக்கு. அருமையான பேட்டிங்க ராகுல் டேக் ஆன் பண்ணியிருக்காரு. விஜயை ரெண்டே பாலில் 10 ரன், மூணாவது பாலு ஸ்லாட் பால் தான், பட் மிஸ் பண்ணியிருக்காரு. 2 ரன், நல்ல பேட்டிங். ஸ்கொயர் லீக்கில் போயிருக்கு, ஃபீல்டு வைடாக தான் இருக்குது. பவுண்ட்ரி போயிருமா? பவுண்ட்ரி போகலைங்க, அங்கே கல் தடுத்துருது. 2 ரன்ஸ், ஃபுல் டாஸ், ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டருக்கே ஆடிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க, கிளாசிக்காக இருக்கா, அதுக்கு தான் ஒரு ஸ்டாப் போட்டு காமிச்சேன். ஃபுல் டாஸ், சிங்கிள், ஸ்ட்ரைக்கில் அபி கோவிந்த் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்கிட் ஆகியிருக்காரு. கை ஷாட் கால முயற்சி, பேட்டோட பாட்டமில், லெக் சைடில் சிங்கிள். 5 ஓவருக்கு 56, ஸ்கோரை ரைஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் மணி, மறுபடியும் அவரே தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டிருக்காரு. செகண்ட் ஓவர் டாட் பால், ஃபுல்லர் லைன் அண்ட் டெலிவரி சிங்கிள். நல்ல பேட்டிங், பாலை பார்த்து ஆடிக்கிட்டு இருக்காரு இங்கே ராகுல். தரமான பேட்டிங், சுத்தின் தாருனா போல்டாக இருக்கும். கிளவர் பேட்டிங். இங்கே 2 ரனுக்கான முயற்சி, கிராஸ் பண்ணி வந்திருக்காரு. யார் அவுட்டுன்னு இன்கேஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதில் யார் அவுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அம்பையர் டிசிஷன் பார்த்தீங்கன்னா ராகுல் தான் அவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்வர்சேஷன் தான் போய்கிட்டு இருக்கு. ஃபைனலாக என்ன டிசிஷன் சொல்லி பார்க்கலாம். பேட்ஸ்மேன் டீம், ஃபீல்டிங் டீம் ரெண்டுமே ஆர்கியூமெண்ட் தான், பட் அம்பையர் டிசிஷன் ராகுல் தான் அவுட்டு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாருங்க, அவர் இருக்க வரைக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் டேக் ஆன் பண்ணி ஆகணும். இப்போ கேட்சுக்கான சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காருங்க, கொஞ்சம் லோவாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி தான் அழகாக பிடிச்சிருப்பாரு. சிங்கிள் ஓடிட்டாங்க, டவுன் தி கிரவுண்ட், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, டீப் மிட் விக்கெட்டில் சிங்கிள். அவங்க ஒரு ஃபேஸ் ஃபீல்டிங், 2 ரன்ஸ். ஆறு ஓவருக்கு 60, 12 பாலில் 33 ரன் வேணும். 12 பாலில் 6 சிக்ஸு, ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால், லெக் சைட், மிஸ் ஃபீல்டிங் பட் பவுண்டரி போகல. 2 ரன்ஸ், ஸ்லாட் பாலுங்க, நல்ல ஷாட்டிங்க அபி, டீப் மிட் விக்கெட், சரியான சிக்ஸுங்க. தேவையான நேரத்தில் ஆடி இருக்காரு. இன்னும் 5 ஷாட்டு தான். ஃபுல்லர் லென்த் தான், லோ டாஸ், சரியாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா இதில் அடிக்கிற வெயிலில் பேட்ஸ்மேன் எல்லாம் டயர்டாக இருக்காங்க. 2 ரன்ஸ், ஓவருக்கு 15 ஆடி ஆகணும். நாலே ஷாட்டுங்க இங்கே அபி, ரெண்டாவது சிக்ஸான்னு சொல்லி பார்க்கலாம். லெக் சைட் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு, பட் டிஸ்டன்ஸாக கிடைக்கல. நேரம் அங்கே ஃபீல்டர் கையில், நல்ல கேட்ச், அபி அவுட் ஆகியிருக்காருங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில், அகைன் அவருக்கு ஃபுல்லர் லென்த்து, சரியாக கனெக்ஷன் இல்லை. லாங்கான் கேப்ல ஆடி இருக்காருங்க, மிஸ் ஃபீல்டிங்கில் பவுண்ட்ரி,
ஈகிள் நம்ம கேமராவில் சிக்கியிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கு. நம்ம கிரவுண்டுமே ரொம்ப நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டுருந்துச்சு, அதனால தான் ஷூட் பண்ணிட்டேன். ரிவர்ஸ் இனி இருக்காருங்க, நேருக்கு நேரவே ஆடி இருக்கலாம். ஸ்ட்ரெயிட் ஆடி இருந்தாவே ஒரு ஆறு ரன் கிடச்சிருக்கும். டாட் பால் ஈல் ஓவருக்கு 74, 6 பாலில் 19 பவுலிங்கில் கார்த்திகேயன். நல்ல ஷாட்டுங்க, சிக்ஸ் ஆகியிருந்தால் பயங்கரமாக இருக்கும் இந்த மேட்ச்சு. லாங் ஆஃபில் போயிருக்கு, பட் ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் கையில் இறங்கியிருக்குங்க. நல்ல ஷாட், நல்ல எஃபோர்ட், பட் குட் பவுலிங். கிரெடிட் டு கார்த்திகேயன். 5 பாலுக்கு 19 அகைன். மறுபடியும் கோவிந்த் வந்திருக்காரு. 2 ரன் ஸ்கான் முயற்சி, 2 ரன் நல்ல ரன்னிங், பட் த்ரோ பார்த்து அடிச்சிருந்தா ஏதாவது ஒரு விக்கெட் கிடச்சிருக்கும். 4 பாலில் 17 ரன் அடிக்கணும். அவுட் சைட் ஆஃப் தி ஸ்டாம்ப், வைடு போயிருக்கு. 4 பாலில் 13 அடிக்கணும். ரெண்டே ஷாட்டு தாங்க, ஒரு ஷாட் போனாவே பிரசர் தான். அகைன் ஃபுல்லர் லேந்த், கிளாவார் பவுலிங். இங்கே கார்த்திகேயன் சிங்கிள், 3 பாலுக்கு 12. கண்டிப்பாக ஒரு பவுண்டரியை 4 ஆடி ஆகணும் இந்த பால். அதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காருங்க. நல்ல ஷாட் இங்கே, டீப் மிட் விக்கெட்டில் போயிருக்கு. கிளியர் பண்ணியிருக்காரா? பண்ணலை. நேராக ஃபீல்டர் கையில், நல்ல கேட்ச். ரெண்டு கேட்ச் இந்த இதில், அது ரெண்டுமே சிக்ஸ் போயிருந்தால் மேட்சே மாறி இருக்கும். பட் நல்லா பவுலிங் இங்கே கார்த்திகேயன். ப்ரெஷர் டைமில் அழகாக போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அடுத்த பாலும் விக்கெட்டு, பேட்ஸ்மேனே போயிட்டாரு டீசெண்டாக. குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன். 1 பாலுக்கு 12 ஆடணும். நல்ல பவுலிங், டாட் பால். 12 ரன் வித்தியாசத்தில் என்ஐசிசி ஜெயிக்கிறாங்க, வாழ்த்துக்கள். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் என்ஐசிசிக்கும் ட்ரீம் லெவனுக்கும், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் லிங்காபுரத்துக்கும் ஃபைனல், அதில் பார்க்கலாம்.